ஓம் சாந்தி. 2/11/2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மனம் சொல் செயலில் அக்யூரேட் ஆக வேண்டும், அதாவது மிக சரியானவர்களாக ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தேவதைகளை விட உயர்ந்த பிராமணர்கள், உச்ச குடுமிக்கு சமமானவர்கள். கேள்வி: அனைத்தையும் விட மறைமுகமான மற்றும் நுணுக்கமான விஷயம் எது? அதை புரிந்து கொள்வதில் குழந்தைகளுக்கும் கடினமாக இருக்கிறது. பதில்: சிவ்பாபாவிற்கும் பிரம்மா பாபாவிற்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்வது என்பது மிக மறைமுகமான மற்றும் நுணுக்கமான விஷயமாகும். இதில் சில குழந்தைகள் குழப்பமடைந்து விடுகிறார்கள். நான் அதிகாலையில் இந்த உடல் மூலமாக குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கற்பிக்கிறேன், மற்றபடி நான் முழு நாளும் இவருடைய உடலில் சவாரி செய்கிறேன் என்பது கிடையாது என்ற ரகசியத்தை சுயம் தந்தை கூறுகிறார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகள் யார்? பிராமணர்கள். நாம் பிராமணர்கள் தேவதைகளாக ஆகக்கூடியவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். வர்ணங்களையும் நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இங்கு நீங்கள் அனைவரும் உங்களுக்குள் பிராமணர்களே பிராமணர்களாக இருக்கிறீர்கள். பிராமணர்களுக்கு எல்லையற்ற தந்தை கற்பிக்கிறார். இந்த பிரம்மா கற்பிப்பதில்லை, ஷிவ் பாபா கற்பிக்கிறார். பிரம்மாவின் மூலம் பிராமணர்களுக்கு தான் கற்பிக்கிறார். சூத்ரர்களிலிருந்து பிராமணர்கள் ஆகாமல் தேவதைகளாக ஆக முடியாது. அதாவது நமக்கு கற்பிக்கிறது ஷிவ் பாபா தான், இருந்தாலும் பிரம்மா மூலமாக பிராமணர்கள் ஆனால்தான் கற்பிக்க முடியும், தேவதைகள் ஆக்க முடியும். மற்றபடி சூத்ரர்களுக்கு நான் கற்பிக்க முடியாது அப்படின்னு புரிய வைக்கிறார். ஆஸ்தி ஷிவ் பாபாவிடமிருந்து தான் கிடைக்கிறது. ஷிவ் பாபா அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். இந்த பிரம்மா கிராண்ட் ஃபாதர் என்று சொல்லப்படுகிறார். லௌகீக தந்தை அனைவருக்கும் இருக்கவே இருக்கிறார். பாரலௌகீக தந்தையை பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்கிறார்கள். இப்போது இவர் அலௌகீக தந்தை. இவரை யாரும் அறியவில்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அனைத்து ஆத்மாக்களையும் சதா சுகமானவர்களாக ஆக்கக்கூடியவர், குஷி கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார். இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீர்கள். உலகத்தில் உள்ள மனிதர்கள் எதையும் அறியவில்லை. நீங்களும் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். நினைவு சகஜமானது. யோகம் என்ற வார்த்தை சந்நியாசிகளால் வைக்கப்பட்டது. நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். அதாவது யோகா என்ற வார்த்தையை டிசைன் பண்ணது சந்நியாசிகள். அதனால் யோகம் அப்படின்னு சொல்லும் போது வேணால் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நினைவு அப்படின்றது எவ்வளோ சகஜமான ஒரு விஷயம். அந்த நினைவு என்ற வார்த்தையே சகஜமானது தான். இங்கே நீங்கள் நினைவு செய்கிறீங்க, அதனால் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றார். இதற்கு யோக ஆசிரமம் என்று சொல்ல முடியாது. இங்கு குழந்தைகள் மற்றும் தந்தை அமர்ந்திருக்கிறீர்கள். குழந்தைகளின் கடமை எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதாகும். நீங்கள் சூத்ரர்களின் சகவாசத்தில் வருவதினால் பிராமண தன்மையை மறந்து விடுகிறீர்கள். பிராமணர்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். ஏனென்றால் பிராமணர்களாகிய நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். பகவானை எல்லாம் அறிந்தவர் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அனைவரின் உள்ளத்திலும் என்ன இருக்கிறது என்பதை அமர்ந்து பார்க்கிறார் என்பது இதன் பொருள் அல்ல. அவரிடம் சிருஷ்டியின் முதல் இடைக்கடையின் ஞானம் இருக்கிறது. அவர் விதை சுரூபமாக இருக்கிறார். அதாவது எல்லாம் அறிந்தவர் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் என்ன இருக்குது, என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்லாம் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன்.
அது என்னுடைய வேலையும் இல்லை. எல்லாம் அறிந்தவர் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய முதல் இடை கடையை பற்றி எனக்கு தெரியும், அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்றார். முதல் முதலில் நீங்கள் ஷரீரம் இல்லாமல் அஷரீரியாக வந்தீர்கள், மீண்டும் அஷரீரியாகி திரும்பி செல்ல வேண்டும். தேகத்தின் உறவினர்கள் அனைவரும் உங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடியவர்கள். நான் உங்களுக்கு கிடைத்த பிறகு அவர்களை ஏன் நினைவு செய்கிறீர்கள்? நான் உங்களை புது உலகத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். அங்கு எந்த துக்கமும் இருக்காது, அது தெய்வீக சம்பந்தமாகும். குழந்தைகள் மனம் சொல் செயலில் அக்யூரேட் ஆக வேண்டும். அதாவது பாபா எப்படி நினைக்க சொல்கிறாரோ அப்படி தான் நினைக்கணும், எப்படி பேச சொல்கிறாரோ அப்படி தான் பேசணும், எதை செய்ய சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். அதாவது கரெக்டாக ஸ்ரீமத் படி நடக்கணும். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள் என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது, போக போக புரிந்து கொள்வார்கள். இப்பொழுது நீங்கள் வரிசை கிரமமாக முயற்சி ஏற்றாற்போல் சுத்தமான புத்தியுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். தந்தை அமர்ந்து உங்களுக்கு புரிய வைக்கிறார் என்றால் அவசியம் அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். பழைய உலகத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போல தூய்மையாக இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். மற்றபடி இது பழைய சீச்சி உலகம், சீச்சி சரீரமாகும். இரண்டு வகையான யோகங்கள் இருக்கிறது. ஒன்று ஹட்ட யோகம், மற்றொன்று ராஜயோகம். நீங்கள் ராஜயோகிகள். சந்நியாசிகளுக்கு ராஜயோகத்தை பற்றி என்ன தெரியும்? ராஜயோகத்தை நான் வந்துதான் கற்றுக் கொடுக்கிறேன், கிருஷ்ணர் கற்றுக் கொடுக்க முடியாது என்று தந்தை கூறுகிறார். அதாவது இல்லறத்திலிருந்து தூய்மையாக ஆகக்கூடிய இந்த ராஜயோகத்தை சந்நியாசிகள் எப்படி சொல்லித்தர முடியும்? அதே நேரத்தில் கிருஷ்ணரும் சொல்லித்தர முடியாது. ஏன்னா பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணர் வந்து ராஜயோகம் சொல்லி கொடுத்ததாக காட்டிருக்காங்க இல்லையா, அதனால் நான் தான் வந்து சொல்லித்தர முடியும் அப்படின்றார். என்னை நினைவு செய்யுங்கள் என்று இப்போது தந்தை கூறுகிறார். நினைவு செய்யாத காரணத்தினால் மாயை ஏதாவது பாவ கர்மங்களை செய்ய வைத்து விடுகிறது. நினைவு செய்யவில்லை என்றால் மாயையின் அடி விழும். நினைவில் இருக்கும் போது அடி வாங்க மாட்டீர்கள், இது குத்து சண்டையாகும். அது பாக்ஸிங்கில் எப்போவுமே கவனமாக இருக்கணும் இல்லையா, ஒரு செகண்ட் ஏமாந்த போதும் அடி அடின்னு வந்து அடி வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் பாபா ஒவ்வொரு செகண்ட் என்னுடைய நினைவில் இருங்க, அப்போ மாயையினுடைய அடி வாங்க மாட்டீங்க, இது பாக்ஸிங் அப்படின்னு புரிய வைக்கிறார். மற்றபடி எந்த மனிதனும் நம்முடைய எதிரி கிடையாது, ராவணன்தான் எதிரி என்பதை நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளே, காம விகாரம் மிக பெரிய எதிரி. இதன் மீது வெற்றி அடையுங்கள் மற்றும் தூய்மையாகுவதற்கு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பாரலௌகிக தந்தை கட்டளையிடுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இல்லற காரியங்களிலும் இருக்க வேண்டும், தொழிலும் செய்ய வேண்டும். தந்தை ஒவ்வொரு குழந்தையின் நாடியை பார்த்து ஆலோசனை கொடுக்கிறார். ஏனென்றால் நான் கூறி செய்யவில்லை என்றால் பிறகு ஏன் ஆலோசனை தர வேண்டும் என்று நினைக்கிறார். நாடி பார்த்துதான் அறிவுரை கொடுப்பார். அங்கு கர்ப்ப ஜெயிலும் இருக்காது, மற்ற ஜெயில்களும் இருக்காது. சிறை வாசலை பார்க்கவே முடியாது, இரண்டு சிறைகளும் இருக்காது. இங்கு இவை அனைத்தும் மாயையின் பகட்டாகும். இன்றைய நாட்களில் ஒவ்வொரு விஷயமும் விரைவில் நடைபெறுகிறது, மரணமும் விரைவாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது பாபா சொல்கிறார், இங்கே எல்லாமே ஃபாஸ்ட்டாக குயிக்காக நடக்குது இந்த உலகத்தில். அந்த மாதிரி மெஷின்ஸு, மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஒரு கார் தயாரிக்கணும்னா எவ்வளோ ஈஸியாக தயாரிச்சுடுவாங்க. அதுபோல் எத்தனையோ விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து தயாரிக்கிறாங்க, குயிக்காக நடக்குது எல்லாமே. அதே போல் மரணம் கூட ரொம்ப குயிக்காக நடந்துட்டுருக்கு அப்படின்றார்.
போக போக என்ன நடக்கும் என்பதை பார்ப்பீர்கள். மிக பயங்கரமான காட்சிகள் நிகழும். குழந்தைகள் அந்த காட்சிகளையெல்லாம் பார்த்திருக்கிறீர்கள். அதாவது ஆரம்பத்தில் டிரான்ஸில் அவங்க எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க, காட்சிகள் கிடைச்சிருக்கு. கடைசி காலத்தில் விநாசம் எப்படி நடக்கும், அந்த பயங்கரமான காட்சிகள் எப்படி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றார். ஆகையால் குழந்தைகளுக்கு முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். இது ஏறும் கலையில் செல்வதற்கான யாத்திரையாகும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், நாம் பிராமணர்கள். பிராமணர்களாகிய நமக்கு தான் பகவான் கற்பிக்கிறார். நாம் இப்போது பிராமணரிலிருந்து தேவதைகளாக ஆகிக்கொண்டிருக்கிறோம் என்ற நினைவில் சதா இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ஞான ரத்னங்களினால் உங்களுடைய மடியை நிரப்பிக்கொண்டு தானம் செய்ய வேண்டும். இந்த கலியுக தூய்மையற்ற உலகத்தின் கரையை விட்டுவிட வேண்டும். மாயையின் புயல்களை பார்த்து பயப்படக்கூடாது. வரதானம், பவர்ஃபுல் மனநிலை, அதாவது சக்திசாலியான மனநிலையின் மூலம் படைப்புகளின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் தூர விலகி இருக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுங்கள். மாஸ்டர் படைப்பவர், மாஸ்டர் நாலெட்ஜ்ஃபுல் என்கிற சக்திசாலி நிலையில் நிலைத்திருக்கும் போதுதான் படைப்பின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டு இருக்க முடியும். ஏனென்றால் இப்போது படைப்பு இன்னும் விதவிதமான வழிமுறைகளின் ரூபங்களை உருவாக்கும். எனவே இப்போது குழந்தை பருவத்தின் தவறுகள், கவனக்குறைவின் தவறுகள், சோம்பேறித்தனத்தின் தவறுகள், அலட்சியத்தன்மையின் தவறுகள் ஆகியவற்றை மறந்து தன்னுடைய பவர்ஃபுல் சக்திசாலி ஸ்வரூபம், ஆயுதம் தரித்துள்ள ஸ்வரூபம், சதா ஏற்றப்பட்ட ஜோதி ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துங்கள். அப்போதுதான் மாஸ்டர் படைப்பவர் என்று சொல்ல முடியும். ஸ்லோகன், எந்த சூழ்நிலையும் கரைக்க முடியாத அளவிற்கு மனதின் நிலையில் உறுதியானவராக ஆகுங்கள். ஓம் சாந்தி.